பாக்ஸ் ஆஃப் சினிமா மக்களே, இது உங்கள் ரெட் ஷர்ட் ரிவ்யூ. இந்த ரெட் ஷர்ட் ரிவ்யூவில் எனக்கு என்ன சீரியல் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா ரோஜா தான். இந்த ரோஜா சீரியல் லாஸ்ட் எபிசோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். வழக்கம் போல தாங்க அந்த அணுவும் அப்புறம் அஸ்வினி இவங்க ப்ராப்ளம் போயிட்டே இருக்கு, பூஜா ப்ராப்ளம் போயிட்டே இருக்குது. நம்ம அஸ்வின் அப்புறம் சந்திரகாந்த் அரெஸ்ட் பண்ண வந்தது, அதுக்கப்புறம் அவங்க டைகர் மாணிக்கம் வந்து ஃபோன் பண்ணி சந்திரகாந்தாவை கூப்பிட்டது, இதுக்கு நடுவில் அப்படியே முன்ஜாமீன் வாங்கினது, எழுதி கையெழுத்து வாங்கினது, வாக்குமூலம் வாங்கினா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியே அஸ்வினை கைது பண்ணாமல் போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாமல் சந்திரகாந்தா போயிட்டாங்க. இவங்க விஷயம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து அஸ்வினுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது அணு வந்து சும்மா சீரியல் அதாவது அணு வந்து சும்மா ஆக்டி தானே பண்ணாங்க, அதாவது அவங்க நடிப்பின் காரணமாகவே இவ்வளவு நடந்தது அப்படிங்கிறத அவங்க வீட்டில் உள்ள யாருமே இன்ன வரையும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அதாவது நம்ம அஸ்வினோட அம்மாவுக்கு சின்ன சந்தேகமாகவே இருக்குது, இதில் ஏதோ ஒரு விஷயம் உள்குத்து இருக்கடா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், உள்குத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இதைத்தானே நான் ரொம்ப நாளாக சொல்கிறேன் அப்படின்னு ரோஜாவும் அர்ஜுனும் அதாவது வந்து வாயால் சொல்லலை பட் மைண்ட் வைஸில் அவங்க நிறையா போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா வந்து வீட்டில் உள்ளவங்களாம் அடிச்சுடுவாங்க, இதனால் அர்ஜுன் போகாமல் வீட்டில் உள்ளவங்களை போய் அடிச்சுடுவாங்க, இதனால் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இன்னும் பெருசாகிடும். இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும்போது அடுத்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் என்ன பண்ணிடுவாரு, பூஜாவை நினைச்சு கையை கிழிச்சிட்டு அந்த ரத்தத்திலே பூஜா அப்படின்னு எழுதி வச்சிருவாரு. எழுதி வச்சிருக்கும் போது இதை வந்து நம்ம அஸ்வினோட அம்மா பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வந்து அழுகும்போது பூஜா தவிர நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், பூஜா தவிர என்னை யாருக்கா கல்யாணம் பண்ண நினச்சிங்கன்னா நான் வந்து என் முடிவு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பிளாக்மெயில் பண்ணிடுறாரு, எமோஷனல் பிளாக்மெயில். இதனால அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க. இதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சுட்டு நேற்று எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நேற்று எபிசோடு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம அஸ்வினோட அம்மா வந்து அந்த நம்ம அஸ்வின் பண்ணதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அஸ்வின் கையை கழிச்சிட்டு பூஜான்னு எழுதினது, அப்புறம் நீங்கள் என்னை அணுவும் கல்யாணம் பண்ண நினச்சிங்கன்னா என்னோட முடிவு வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னது, தென் வந்து கையை கழிச்சிட்டு படுத்திருந்தது, அவங்க அம்மா இங்கேருந்து போய் பார்த்துட்டு கையில் கட்டு போட்டு அழுது, இந்த சீன்லாம் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃப்ளாஷ்பேக்ன்ற பேரில் காட்டிகிட்ருக்காங்க. இப்படியே காட்டிருக்கும்போது எங்கே ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா கோயிலில் நின்று இதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா கோயிலில் போய் இதெல்லாம் நிம்மதியை தேடணும், கோயிலில் போயிட்டு அவங்க அம்மா வந்து சாமி கும்பிட்றாங்க, அம்மா இது மாதிரி இதுவரை உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டது கிடையாது, ஃபஸ்ட் டைம் நான் ஒன்று கேட்குறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையன் அஸ்வினுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இதுவரை நான் எதிலையா குறை வச்சிருக்கேனா, என் ஹஸ்பண்ட் சொல்கிற பேச்சு கேட்காம இருந்திருக்கேன், என் பிள்ளைங்க மேலே பாசம் கம்மியாக வச்சிருக்கேன், அவங்க பூஜையில் எதுவும் குறை வச்சிருக்கேனா, இல்லை யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணியிருக்கானா, நான் எதுவுமே பண்ணது கிடையாது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி நடக்கக்கூடாதுனா நீ தான் என்னை எப்பயுமே அருள் புரியணும் அப்படி சொல்லி அப்படி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க. என் பையன் இப்படிலாம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை, அவனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் தானே நான் நினைக்கிறேன், ஏன்னா அவனுக்கு ஜாதகத்தில் கண்டா இருக்குது, அணுவுக்கு தாலி பாக்கியம் இருக்குது, அப்போ அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணால் தானே அஸ்வின் உயிர் பழப்பான், இதனால தானே நான் பண்ணுறேன், இல்லைனா அவனோட காதலுக்கு நான் ஏன் மறுப்பு சொல்ல போகிறேன்னு சொல்லி சாமிகிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி அஸ்வின் வந்து அவன் எதுவும் தப்பான முடிவு எடுத்துக்கக்கூடாது, அப்படி எடுத்து அவன் உயிர் போகிற மாதிரி இருந்தால் அவன் உயிர் போகிற முன்னாடி என் உயிரணி எடுத்துக்க, அதான் அவன் உயிர் பதிலாக ஏன் உயிரணி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் சாமிகிட்ட பேசியிருக்காங்க. இந்த விஷயம் இப்படியே போயிட்டே இருக்கும்போது எதுவும் வேண்டதில் எதுவும் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நம்ம யூஸ்டே இருப்பான், ஏன்னா அந்த அடிப்பிரதேசனோ அங்க பிரதேசனோ அப்புறம் தீச்சட்டி ஏந்திரது தீயில் உளுந்து நடக்கிறது மாதிரி எதாவது பண்ணுவாங்களா, அது ஒரு நாலு எபிசோடு ஓட்டாங்க பார்த்தா அதான் கிடையாது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாமி கும்பிட்டே போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அம்மா வந்து அடிப்பிரதேசனம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க, அதை பார்த்தா நம்ம அஸ்வினோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இதனால எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிப்பிரதேசனம் இங்கேருந்து பண்ணுவாங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் காட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அடிப்பிரதேசனம் பண்ணி முடிச்சோன்னா அங்கேருந்து சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து நடந்து வராங்க. நடந்து வரும்போது அப்படியே தலை கிருட்டு கிருட்டுன்னு சுற்றுது, அப்பயே நம்ம தெரிஞ்சிருந்தோம் அவங்க மயக்கம்பட்டு கீழே விழுக போறாங்க. அதே மாதிரி மயக்கம்பட்டு கீழே விழுந்துட்டாங்க, அந்த நேரம் அவங்களை தாங்கி பிடிக்கிற யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனும் ராஜாவும். எப்படி அவங்க இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்தாங்க பார்க்கலாம், ஏன்னா அவங்க ஹீரோ ஹீரோயின் இல்லையா, ஹீரோயின் வந்து வாங்கன்னு சொல்லி ஹீரோ கோயில் சாமி கூட கூட வந்திருப்பாங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல தான் வந்து இந்த விஷயம் நடக்குது. இந்த விஷயம் நடக்கும்போது அர்ஜுன் வந்து அவங்க அம்மா தாங்கி பிடிச்சிருக்காங்க, ரோஜா உடனே சொல்கிறாங்க சார் சார் சாப்பி தண்ணி வாங்கிட்டு வாங்க சார்னு. நம்ம அர்ஜுன் இங்கேருந்து கேஷுவலாக நடந்தது தண்ணி வாங்கிட்டு போய் அவங்க அம்மா முகத்தில் தெளிக்கிறாங்க, தெளிச்சோன்னா அவங்களும் முழிச்சிறாங்க. முழிச்சு பார்த்தா இந்த பக்கம் அர்ஜுன் இந்த பக்கம் ரோஜா, என்னடா அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா குழப்பத்தில் இருக்காங்க, தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க கேட்கும்போது இல்லை நான் விரதத்தில் இருக்கேன்றாங்க, தண்ணி குடிச்சா விரதம் ஒன்றாவது குடிச்சு தொலை அப்படின்னு சொல்லி நம்ம ரோஜா சொன்னோன்னே நம்ம அர்ஜுனோட அம்மா என்ன பண்ணுறாங்க தண்ணி வாங்கி குடிச்சிடறாங்க. குடிச்சதுக்கப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கும்போது இது மாதிரி நான் கோயிலுக்கு வந்தோம் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அம்மா கூட்டம் வந்து ஒரு மரத்து நிலையில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஏமா அப்படி பண்ணுற நீ மாதிரிலாம் பண்ணுறதே எங்களை தாங்க முடியலை அப்படின்றாங்க. நான் என்னடா அவங்க கெடுதல் கடை பண்ணுறேன், நான் அவங்க நல்லதுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஏமா அழுகிற நீ அழுகிறத வந்து என்னால் தாங்க முடியலை என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு கேட்கும்போது இப்படிலாம் நீ சொல்கிற ஆனால் ஏன் இத்தனை நாள் பேசாமல் இருந்தேன் அப்படி கேட்கும்போது நானாவாக பேசாமல் இருந்தேன் அப்பா தான் வீட்டில் வந்து 144 தடை உத்தரவு போட்டிருந்தார் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரி இந்த விஷயம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அடுத்து என்ன அப்படின்னு சொல்ல போனால் நம்ம அர்ஜுன் வந்து வாய திறந்து ஒரு விஷயம் கேட்டுறாரு, எதுக்குமா அப்படிலாம் பண்ணுற என்ன உனக்கு வேணும் சொல்லு அப்படிங்கும்போது இந்த படுறா நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ யார்கிட்டே சொல்லாத யாருக்கும் தெரியாத விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வின் வந்து கையை கட் பண்ணிக்கிட்டது, அப்புறம் அதுலேருந்து பிளட்ல எடுத்து பூஜான்னு எழுதிட்டு அவங்க அம்மாக்கிட்ட எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அர்ஜுன் அப்படியே யோசிக்கிறார் என்ன நடக்குது அப்படின்னு, நான் என்னடா பண்ணேன், அதாவது வந்து உங்கள் காதலுக்கு நான் வந்து எப்பயுமே தடை போடுற ஆள் கிடையாது, நீ ரோஜா கல்யாணம் பண்ணுறது நான் எதுவும்
சொல்லலை. லவ்வுக்கு நான் ஏன்டா வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறேன், நான் எப்பவுமே அக்செப்ட் பண்ணுற ஒரு ஆள் தான்டா. அணுவுக்கு வந்து தாலி பாக்கியம் இருக்குது, எனக்கு வந்து ஜாதத்தில் ஒரு கண்டம் இருக்குது, அதனால் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வச்சா நான் அவங்க ஒன்று சேர்ந்துடுவான்னு நினச்சேன், மித்தபடி நான் வந்து வேணும் இதை தடுக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ரோஜாவும் நம்ம அர்ஜுனும் சேர்ந்து ஒரு உண்மை அந்த இடத்துல உடைக்கிறாங்க. இந்த பாருங்க தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து அணு இந்த வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்கிறது அவங்க மேலே இருக்க கோபத்தினாலேயே பூஜாவை லவ் பண்ணுறதுனாலே கிடையாது. நம்ம அஸ்வின் வந்து பூஜாவை லவ் பண்ணலைனாலும் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நாங்கள் நடக்க விட மாட்டோம். காரணம் என்னென்னா, ஆசிரமத்தில் நடந்த பையா கணேஷ் கொலை வழக்கில் வந்து அணுவுக்கு தொடர்பு இருக்குது, இதுக்கான எவிடன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது நாலு பின்னைக்கு அஸ்வினுக்கும் அணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போலீஸ் வந்து நம்ம வீட்டில் அணுவை கைது பண்ணிட்டு போனிச்சுன்னா அது யாருக்கு அசிங்க, நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம், அஸ்வினோட லைஃபும் பாதிச்சிடுங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் வந்து இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்ருக்கோம். ஆனால் வீட்டில் இருக்க யாருமே அதை எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இதை நாங்கள் புரிஞ்சுக்க வைக்கிறதுக்குள்ளே எங்களை நீங்கள் வீட்டை விட்டு தள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை கேட்குற நம்ம அஸ்வினோட அம்மா, அதாவது அர்ஜுனோட அம்மா, ரொம்ப ஷாக்காக இருக்கும், இந்த விஷயம்லாம் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, அதாவது அணு போலீஸ் பிடிச்சி போகிற ஒரு பக்கம் தான், நமக்கு நம்ம பையன் உயிர் ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அவனை ஜாதத்தில் கண்டா இருக்குது, 48 நாளில் கல்யாணம் பண்ணல அப்படின்னா உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னார். சேம் டைம் நம்ம அணுவுக்கும் தாலி பாக்கியம் இருக்குது, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம் அப்படிங்கும்போது என்னது யோசிச்சிங்களாம் சொல்லி அணு நம்ம அர்ஜுன் வந்து சந்தேகப்படுறாரு. அர்ஜுன் சந்தேகப்பட்டோன்னே அவங்க அம்மா யோசிக்கிறான், ஐயா ஏன் ஏதோ சந்தேகப்பட்டு ஏதோ பிடிக்க போகிறானேன்னு. சேம் டைம் நம்ம அர்ஜுன் சொல்கிறாரு, இது மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் மூழ்காதீங்க, அதாவது ஜாதகம் பார்க்குறவர் வந்து என்ன நடக்கும்னு சொல்லலாம் தவிர எது நடக்கும் எப்படி நடக்கும் நம்ம உயிரை கணிக்கிறதுக்கு அவர் யார், வாழ்நாள் கணிக்கிறதுக்கு அவர் யாருன்னு சொல்லி நம்ம அர்ஜுன் வந்து அந்த இடத்துல ஒரு செக் வைக்கிறாரு. உனக்கு இதில் நம்பிக்கை இல்லைன்னா நீ ஏன் மூட நம்பிக்கைன்னு பேசுகிற, இது மாதிரிலாம் சொல்லாதன்றாங்க. அம்மா நான் அப்படி சொல்லலை, ஒரு நிமிஷம் இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு சிங்க் ஆகுது, இவங்களுக்கு கண்டா இருக்குது, உங்களுக்கு பாக்கியம் இருக்குது, தாலி பாக்கியம் இருக்குது, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் எப்படி நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணு, அவரே போய் நம்ம பார்த்து பேசுவோம்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வினோட ஜாதகத்தை வந்து நம்ம நவீன வஸ்ட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு நம்ம அர்ஜுன். அவங்க நவீன எடுத்து அந்த ஜாதகத்தை கொடுத்துறாரு. நம்ம ரோஜா, அர்ஜுன், அப்புறம் அர்ஜுனோட அம்மா, அவங்க மூணு பேர் வந்து ஜாதகத்தை பார்க்க போகிறாங்க. போகிறப்ப நம்ம அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க, என்னை வந்து ஆல்ரெடி அவர் தெரியுமேடா அப்படின்னு, நீ வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சு நின்று ஒட்டி கேட்டுட்டு நாங்கள் போய் ஜாதகம் பார்க்குறோம், என்ன சொறாருன்னு பாரு அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்தா நம்ம அர்ஜுனோட அம்மா ஒளிஞ்சு நிற்கிறாங்க. நம்ம ரோஜாவும் அர்ஜுனுங்கிறது வேகமாக போகிறாங்க. வேகமாக போனால் யார்ப்பா நீ அப்படின்றாரு அவர். பல்லாசாமி, இது மாதிரி அர்ஜென்ட்டாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னாங்க, அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கலை அப்படின்றாரு. இல்லை இது மாதிரி மந்திரி ஜாதகம் பார்க்க வரான்னு சொல்லும்போது நம்ம அர்ஜுன் ஒரு விஷயம் சொல்கிறாரு, மந்திரி ஜாதகம் பார்க்க வராரா, நீங்கள் நியூஸ் பார்க்கல, அவரோட பதவி எப்படிங்க 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்றாங்க. நான் இதை தான் 12 நாளுக்கு முன்னாடியே சொன்னேன், அவர் பதவி போக போகுதுன்னு சொன்னேன், அவர் எதுவுமே கேட்கல, அதனால தான் பதவி பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லி தற்பெருமை பேசுகிறாரு. இந்தாங்க சாமி, இந்த ஜாதகத்தை பாருங்கள், என் தம்பிக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னால் அவர் ஜாதகத்தை தாமி பார்க்குறாரு. இந்த ஜாதகம் யார்கிட்ட அப்படிங்க கேட்கும்போது என் தம்பியோட ஜாதகம் தான் அப்படின்னா, ஜாதகம் ஓகோன்னு இருக்கேங்க, எல்லா கட்டமும் ஒன்று சேர்ந்து சதுரமாக இப்போ வேறு லெவலில் இருக்கார் அப்படின்றாங்க. உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிறாங்க, ஏன்னா அவர் தானே சொன்னார் கண்டம் இருக்குன்னு. கண்டம் இருக்கவர் சொன்னாலே கட்டம் நல்லா, கண்டம் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு வாயாலே கட்டம் நல்லா இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அது மாதிரி ரொம்ப காண்டாயிறாங்க அவங்க அம்மா. உடனே சொல்கிறாங்க, இல்லை என் தம்பிக்கு உயிர் ஆபத்து எதுவும் இருக்கா அப்படிங்கும்போது, உயிருக்கும் ஆபத்தில் ஒன்றத்துக்கும் ஆபத்தில் நீ சும்மாறியா அப்படின்றாங்க. சேம் டைம் கல்யாண ராசி வந்திருக்காங்கம்மா, ஆஹா ஓஹோ அமோகமாக இருக்குது, ரெண்டு கல்யாணம் பண்ணலாம், சேம் டைம் இவர் லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்றாங்க. இதை கேட்டுகிட்டே இருக்க அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டே இருக்கணும். உள்ளே வரேன்னு சொல்லும்போது நம்ம ரோஜா, அத்தா இருங்கத்தை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ஏதோ கண்டா இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொன்னாரா அப்படிங்கும்போது, கண்டம்லாம் எதுவும் கிடையாது, கண்டம் இருக்குன்னு சொன்ன ஜோசியர் வந்து தண்ட ஜோசியர், அவன் வந்து தண்டத்துக்கு தான் மண்ணத்துக்கு தான் ஆவான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க. திட்டிகிட்டே இருக்கும் அத்தத்தை வாங்கத்த உள்ளே வாங்கத்த அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவங்க அத்தை உள்ளே வந்துறாங்க. யார், நம்ம அர்ஜுனோட அம்மா உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து, யோ சாமியார் அப்படிமா, என்னம்மா நீங்கள் பேசிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, நீங்கள் என்னம்மா இங்கே அப்படின்னு கேட்கும்போது, யோ இந்த ஜாதகமே என் பையனோட ஜாதகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அன்னைக்கு நாங்கள் கேட்கும்போது என் பையனுக்கு கண்டா இருக்குது, அணுவு தாலி பாக்கியர் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன், இன்னைக்கு எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அர்ஜுன் எந்திரிச்சு சேரெல்லாம் பறக்க விட்றார். பறக்க விட்டுட்டு, அன்னைக்கு நீ பார்த்து சொன்ன ஜாதகமும் இப்போ நீ பார்த்து சொல்கிற ஜாதகமும் ஒரே ஆள்கிட்ட தான், அது என் தம்பிட்டு தான் அப்படின்றாங்க. உடனே நம்ம சாமியார் அப்படியே வாயை முட்டே இருக்கிறார். வாயை முட்டே இருக்கும்போது, நீ தான் என் தண்ட ஜோசியர், இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தாலும் தண்ட ஜோசியர்னு, அது நீ தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது, இது மாதிரி போலீஸ் சாமியாருக்கெல்லாம் ஊரில் இடம் கொடுக்கக்கூடாது, இந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை எடுக்கும்போது டக்குன்னு அவர் ஒரு உண்மையை சொல்கிறார், இந்த பாருங்கம்மா நான் பணத்துக்காகவோ இல்லை கண்ட விஷயத்துக்காகவோ இந்த பொய்யை நான் சொல்லலை அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம அர்ஜுனோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சாமியார்கிட்ட வந்து, அதாவது அந்த தண்ட ஜோசியர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு வாக்குவாதம் பண்ணுறாங்க, என்கிட்ட காசு வாங்கிட்டு என்கிட்ட நீ பொய்யா நடிச்சிருக்கேன், இந்த பணம்லாம் எப்படி உங்ககிட்ட விட்டோம், நீ சாப்பிட்றதும் எப்படி உங்களுக்கு சரிக்கும் அப்படின்றாங்க. உடனே அவர் சொல்கிறார், நான் சாப்பிட்டு செவனை பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த டைலாக்லாம் ரிப்பீட்டாக தான் அவர் சொல்கிறார், நான் பணம் வாங்கிட்டுலாம் போய் சொல்லலை, அணு வந்து என்னை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, நம்ம அஸ்வினோட ஃபேமிலி ஜாதகம் பார்க்க வர்றது ஒரு நாளைக்கு முன்னாடி அணு வந்து அந்த சாமியார் காலில் விழுகிறாங்க, தண்ட ஜோசியர் காலில் விழுந்து, இது மாதிரி நாளைக்கு எங்கள் மாமா வீட்டிலாம் ஜாதகம் பார்க்க வருவாங்க, அஸ்வின் மாமாவோட ஜாதகத்தை காட்டுவாங்க, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பேர் கல்யாணம் பொறுத்தருக்குன்னு எப்படியா சொல்லணுங்கும் போது, இதை வந்து நீ உன் வீட்டில் போய் பேசுமா அப்படின்றாங்க. என் வீட்டில் பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க, அவர் கண்டம் இருக்குது, எனக்கு தாலி பாக்கியம் இருக்குது, ஸோ எங்கள் ரெண்டு பேர் கல்யாணம்னா நாங்கள் ரெண்டு பேர் நல்லா இருப்போங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லி அடிச்சு விடுங்க, இதனால எங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் நடந்துடும், நாங்கள் பேர் நல்லா இருப்போம், இது ஒத்தே நடக்கலாம் நான் செத்து போயிடுவேன், என் சாகுனி தான் காரணம்னு லெட்டர்லாம் எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பயமுறுத்தினால நம்ம தண்ட ஜோசியன் என்ன பண்ணிடுவார்,
அவர் ஓகே சொல்லிடுவார். அப்படியே இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிற ஒரு சீனில் வந்து இந்த எபிசோடு கட் ஆகிடுங்க. அப்பாடா முடிஞ்சிருச்சு, அப்போ நம்ம எதிர்பார்க்கலாம், முடிஞ்சிருச்சு இன்றைக்கி என்னென்னே தெரில, அப்படியே சிங்கிள் ஃப்ரேம் ரெண்டு ஃபேமிலேஜ் முடிச்சிட்டாங்க. இப்படியே எபிசோடு இந்த இடத்துல முடிஞ்சிருந்தது. அடுத்த எபிசோடு ஓப்பன் பண்ணும்போது நம்ம அர்ஜுனோட அம்மா வந்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா, வீட்டில் போய் சண்டை போகிறாங்களா, இல்லை அணுகிட்ட போய் ஃப்ராங்காக பேசுகிறாங்களா, இல்லை அர்ஜுனு நம்ம அர்ஜுனோட அம்மா அஸ்வினு அப்புறம் நம்ம ரோஜா இவங்க நாலு பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு பிளான் போட்டு நம்ம அணு வந்து அந்த பையா கணேஷ் கொலை வழக்கில் தள்ளி விட்றாங்களா, இல்லை பூஜா உள்ளே கொண்டாந்து அணு கட் பண்ணி விட்றாங்களான்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம அர்ஜுனோட அம்மா தெரிஞ்சதை நம்ம அணு தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அதாவது வந்து அர்ஜுனோட அம்மாவுக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அணு தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்க எதுவும் சதி வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற இன்னொரு பக்கம் இருக்குது. இது மாதிரி என்னென்ன ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வேறு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.